நாம கடைக்கு போனா கூட அங்க தரத அப்படியே வாங்கிட மாட்டோம். தரமா இருக்கான்னு பார்த்து தான் வாங்குவோம். எந்த ஒரு இடத்துலயும் குவாண்டிட்டி கம்மியானா கூட விற்றுவோம். ஆனா குவாலிட்டி கம்மியானா விடவே மாட்டோம். என்ன அனியன் படத்துல வர அம்பி மாதிரி இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? அட ஆமா பாஸ், ஓசியில வாங்கினா கூட அதுல ஓட்டை இல்லாம இருக்கணும்னு பார்த்து பார்த்து வாங்கணும். ஆமாங்க, பொருள் தரமா இருக்கான்னு பார்க்கவும் தரமாவே எப்பவும் இருக்கணும்னு உலக தர நிர்ணய நாள் இருக்கே. தரம் என்பது கடைபிடித்தே தீர வேண்டிய பொது நெறிமுறை என்பதை ஒவ்வொரு உற்பத்தியாளரும் உணரும் விதத்திலும், தரமான உணவினை பெறுதல் அதற்கான தொகையினை செலுத்தும் நுகர்வோரின் உரிமை என்பதையும் உணரும் வகையிலும், உற்பத்தி செய்யும் பொருட்கள் சர்வதேச அளவில் தரமானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அமைப்பு உருவாக்க வேண்டும் என்று கடந்த 1946 லண்டனில் கூடி ஆலோசனை நடத்தியது. ஆலோசனைக்கு பின்னர் சர்வதேச தர நிர்ணய அமைப்பு ISO உருவானது. ஜெனீவாவில் தொடங்கப்பட்ட இந்த அமைப்பில் 130 நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. மின் மற்றும் மின்னணு இன்ஜினியரிங் துறைக்கு IEC, தொலைத்தொடர்பு துறைக்கு ITU, பிற அனைத்து துறைகளுக்குமான சர்வதேச தர நெறிமுறைகளை ISO என வகுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஒரே சீரான தர முறைகளை வகுப்பதிலும் சான்றளிப்பதிலும் இந்திய தர நிர்ணயம் அமைப்பு பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கிறது. இது ISO-வில் அங்கம் வகிக்கிறது. சரி, இந்திய தர நிர்ணய அமைப்பு எப்ப உருவாச்சு, என்ன அதோட வரலாறுன்னு இப்ப பாப்போமா? இந்தியா சுதந்திரம் அடைந்த பின் 1947 தொழில்துறையில் முன்னேற்றம் அடைய தர நிர்ணய முறையை இந்திய தர நிர்ணய அமைப்பு இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் மூலம் இந்திய அரசு அமல்படுத்தியது. பிறகு பெருகி வரும் வளர்ச்சிக்கு ஏற்றவாறு இந்த அமைப்பிற்கு கூடுதல் வலிமை வழங்க 1986 இந்திய தர நிர்ணய அமைவன சட்டம் இயற்றி இந்திய தர நிர்ணய அமைவனமாக 1987 ஏப்ரல் 1 மாற்றப்பட்டது. இதோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தரத்தை நிர்ணயம் செய்வதிலும் மதிப்பிடுவதிலும் தரச்சான்று வழங்குவதிலும் இணக்கமான முன்னேற்றம் பெறுதல், தர நிர்ணயத்திற்கு தர கட்டுப்பாட்டிற்கும் நம்பிக்கை ஏற்படுத்துதல், தர மதிப்பிற்கேற்ப தேசிய வியூகத்தை உருவாக்கி உற்பத்தியிலும் ஏற்றுமதியிலும் முன்னேற்றம் பெறுதல். டெல்லியை தலைமையிடமாக கொண்டு 20 கிளைகளை கொண்டுள்ளது. தரச்சான்றிதழ் வழங்கும் விதமாக 8 ஆய்வு கூடங்களையும் கொண்டுள்ளது. தங்கத்துல தானே எப்பவுமே தரத்தை ரொம்ப பாப்போம். சரி, அதுல இருக்க தரத்தையும் என்னன்னு பாத்துருவோம். ஹால்மார்க் நிர்ணயம். தங்க நகைகளின் தரத்தை மதிப்பிட இவ்வமைவனம் மூலம் 2000 BSI ஹால்மார்க் என்ற பெயரில் ஹால்மார்க் நிர்ணயம் செய்யப்படுகிறது. இந்த BSI விலை மதிப்புள்ள உலோக பிரிவு குழுவின் படி தங்கம் மற்றும் தங்க கலப்பு லோகங்களின் தர நிர்ணயங்கள் IS 1417, ஆபரண தங்கம் மற்றும் தங்க கலப்பு லோகங்களின் தகுதி நிலை IS 1418, சொக்கத்தங்கம், ஆபரண தங்கம் மற்றும் தங்க கலப்பு லோகங்களின் மதிப்பீடு IS 2790, 23, 22, 21, 18, 14 மற்றும் 9 கேரட் தங்கம் கலப்பு லோகங்களின் வழிநெறிமுறை IS 3095, ஆபரண தங்க உற்பத்தியில் பயன்படும் தங்கப்பற்றுகள் 2005 வெள்ளிக்கு ஹால்மார்க் நிர்ணயம் செய்யப்படுகிறது IS 2112, ஆபரண வெள்ளி மற்றும் வெள்ளி கலப்பு லோகங்களின் தகுதி நிலை. தொழிலின் தரத்தையும் வளத்தையும் உயர்த்த உதவும் ISO சான்றிதழ் உலகத்தில் எந்த ஒரு மூலையில் இருந்தாலும் அங்கு தயாரிக்கப்படும் பொருட்களுக்கு தரம் மிகவும் அவசியமாக உள்ளது. இந்த சர்டிபிகேட் இருந்தால்தான் வியாபாரத்தில் கொடி கட்டி பறப்பதோடு லாபத்தையும் பெற முடியும் என்ற நிலைக்கு வியாபார நிறுவனங்கள் தள்ளப்பட்டுள்ளது. தரத்தை உயர்த்தினால் ISO எனும் உலகத்தர அங்கீகாரம் கிடைக்கின்றது. அதன் மூலம் உற்பத்தியை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம். நுகர்வோருக்கு தரமான பொருட்களை வழங்க வேண்டும். தரமான பொருட்களை உலகை காக்கும் என்ற கொள்கையில் துவக்கப்பட்ட சர்வதேச தர நிர்ணய அமைப்பு தினம் 1969 கொண்டாடப்பட்டு வருகிறது. எந்த ஒரு விஷயத்திலையும் சின்னதா கூட குறை இல்லாம மனநிறைவோட இருக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம வாங்குற பொருட்கள்லயும் குறை இல்லாம தரமானதா இருக்கணும். எல்லா கடைகள்லயும் நம்பிக்கை நாணயம் பல தலைமுறையா பேர் சம்பாதிச்சுக்கிட்டு வரும் அப்படின்னு சொல்றது அவங்க சம்பாதிக்கிற பணம் இல்லங்க, மக்கள் கிட்ட அவங்க பொருளோட தரத்தை கொண்டு போய் சேர்க்கறது தான். இனிமே பொருள் வாங்குறப்போ சிம்பு மைண்ட்ல ஜெஸ்ஸி ஜெஸ்ஸின்னு சொன்ன மாதிரி உங்க மைண்ட்ல தரமா பார்த்து வாங்கணும்னு சொல்லணும்.